மேற்கு வங்கத்தில் மூன்று தொகுதிகளுக்கும் ஒடிஷாவில் ஒரு தொகுதிக்கும் செப்டம்பர் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் பவானிபூரில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு வங்கத்தில் உள்ள பவானிபூரில் சம் சோகஞ்ச் ஜங்கீர்பூர் தொகுதிகளிலும் ஒடிஷாவில் உள்ள பிப்லி தொகுதியிலும் செப்டம்பர் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 3ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி வரை 8 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டது. அந்த தேர்தலில் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிட்ட மம்தா பானர்ஜி திரிணாமுலில் இருந்து வெளியேறி பாஜகவில் இணைந்த சுவேந்து அதிகாரியிடம் தோல்வியை தழுவினார். மம்தா பானர்ஜி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படாத போதிலும் மீண்டும் முதலமைச்சர் பதவியை ஏற்றார். எனினும் தேர்தல் முடிந்து 6 மாதங்களுக்குள் அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய கட்டாயம் நிலவுகிறது. தற்போது இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பவானிபூர் தொகுதியில் மம்தா பானர்ஜி போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.